மிராக்கிள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் ஐஸ்வர்யா பேசுகிறேன். நாம நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியோட 4வது பகுதியில் இருக்கோம். ஜோதிடம் கற்றுக்கக்கூடிய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க அவசியம் பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பரிகார சூட்சமங்களை பற்றி தான். பரிகார சூட்சமம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக பரிகார ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இதை பற்றின அறியாமையும் பொருளையும் நிறைய பரவிட்டு இருக்கு. கருங்காலி பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கருங்காலியை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி, கும்பராசி, மிதுன ராசி, கடகராசி, துளாராசி, விருச்சிக ராசிக்காரங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, ஏழரை சனி அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கண்ட சனி நடக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். தீய சக்திகளோட பாதிப்பு இருக்குன்னா, அமானுஷ்ய பிரச்சனை, கந்திஷ்டி போன்றவை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அசைவம் சார்ந்த குலதெய்வம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிறது உக்ர தெய்வம், காளி, சுடலை மாடன், கருப்பன் இந்த மாதிரி உக்ரமான தெய்வத்தை வழிபடக்கூடியவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பொதுவாக சைவ மார்க்கத்தை குலதெய்வமாக வணங்குறவங்க இதை நீங்கள் தவிர்த்தரலாம். மாற்று மதத்தை சேர்ந்தவங்க, அதாவது மதம் மாறினவங்க இதை தவிர்த்துருங்க. காலபைரவரையும் காளியையும் குறிப்பது தான் கருங்காலி. இதில் மருத்துவ குணமும் நிரம்பி இருக்கு. ரொம்ப நாள் உடம்புக்கு முடியாமல் இருக்கவங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம். பணம் தேவைப்படுறவங்க, எனக்கு பணம் முக்கியம், கருங்காலி வச்சா எனக்கு பண வரவு வருமா அப்படின்னா அவங்க மட்டும் இதை தடுத்துருங்க. ஏன்னா கருங்காலி அப்படிங்கிறது குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ண அனுகிரகம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை தவிர, கருங்காலி அப்படிங்கிறது பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரத்தில் உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போகணுன்னா, பழங்காலத்தில் வீட்டில் உலக்கையாவோ ஊஞ்சல் கட்டில் இந்த மாதிரி எல்லாமே கருங்காலியில் தான் செஞ்சு வச்சாங்க. அதனால தான் முன்னோர்கள் காலத்தில் வீட்டில் கருங்காலி ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பொருளாக இருந்தது. அவங்க எல்லாமே ஒரு நிம்மதிக்காக தான் அந்த விஷயங்களை செஞ்சு வச்சுருந்தாங்களே தவிர பணத்துக்காக வேண்டி கிடையாது. ஸோ நிம்மதி வேணும் அப்படிங்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறது ஜோதிட மாணவர்களுக்கு. ராகுவும் சனியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராகுவுக்கு சொந்த ராசி கிடையாது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருவாதிரை, சுவாதி, சதயம் மூணுமே ராகுவோட நட்சத்திரம் தான். அதே போல பூசம், அனுசம், உத்திரத்தாதி அப்படிங்கிறது சனியோட நட்சத்திரம். மகரம், கும்பம் ரெண்டுமே சனியோட வீடு, அதாவது அதோட ராசி. இப்ப புரிஞ்சுதா முதல்ல சொன்ன சில விஷயங்கள் எதற்காக அப்படின்னு? இவங்க எல்லாமே கருங்காலி யூஸ் பண்ணலாம். அசைவ கோவில், சாமி குலதெய்வம் ராகுவோட காரகத்துவம் இருக்கக்கூடிய அந்த காளி போன்ற உக்ரமான தெய்வங்கள், இந்த விஷயத்தினால அவங்க கருங்காலி தாராளமாக யூஸ் பண்ணலாம். கருங்காலி ஏன் டிமாண்ட் ஆச்சுன்னு பார்க்கலாம். கருங்காலியை நேரடியாக மரமாகவோ வேறாகவோ விற்பனை செய்ய முடியாது, அதனால தான் அதை பொருளாக மாற்றி விற்பனை செய்கிறாங்க. அதாவது வனாந்தரத்தில் மறைப்பிரதேசத்தில் மட்டும்தான் கருங்காலி கிடைக்கும். ஸோ சப்ளை கொஞ்சம் டிமாண்ட் அப்படிங்கிறதுனால தான் டிமாண்ட் ஆச்சு. கருங்காலி பல வகையில் கிடைக்குது. குறைஞ்சபட்சம் 10 டிசைன்ஸ்லேயாச்சும் அதை செஞ்சு வச்சிடுறாங்க. ஒன்று ஒரு ஸ்டிக் மாதிரியோ அல்லது மாலை போடுற மாதிரி ஒரு டைப்லேயோ, வேல் மாதிரி டைப்லேயோ, அந்த மாதிரி பல வகையில் கிடைக்குது. எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் கருங்காலி கருப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்கும். அது ராகுவோட நிறம் கருப்பு தானே, அதனால் அது கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை உரசி பார்த்தீங்கன்னா கூட உள்ளேயும் அதோட கலர் கருப்பாக தான் இருக்கும். டூப்ளிகேட் அப்படின்னா தான் அதோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த கலர் வேறையாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை மென்ஷன் எப்பயுமே பார்த்து வாங்குங்க, டூப்ளிகேட்டை வாங்காதீங்க. கருங்காலி யூஸ் பண்ணால் மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிடும், பணம் வீட்லேயே தங்காது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி மூல லட்சத்திற்கு எப்படி ஒரு பொருளை கிளப்பி விட்டுருந்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே மிதுன ராசிக்காரங்க கருங்காலி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டோம். அப்போ மிதுன ராசிக்கு அதிபதி யார்? புதன். புதனுக்கு உகந்தது யார்? மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தான். அதனால் கருங்காலி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மகாலட்சுமி கோச்சிட்டுலாம் போயிட மாட்டாங்க. இந்த உண்மையை தயவு செஞ்சு உலகத்துக்கு நீங்கள் உங்ககிட்ட வர்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இப்போ யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம், யார் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டோம். அதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குலதெய்வ அருள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உக்ர தெய்வங்களில் கும்பிடக்கூடியவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். நிம்மதிக்காக தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வந்துட்டு சைவ மார்க்கத்தில் போகக்கூடியவங்க யூஸ் பண்ண வேண்டாம்.
அப்படிங்கிறதையும், பணம் வேணும் அதுக்காக நான் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டால் வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.